கேட்டது நம்ம ஜோசப் எலக்ட்ரானிக்ஸின் கூல் கூல் சம்மர் ஆஃபர். பழைய ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது எல்லாத்தையும் நம்ம ஜோசப் எலக்ட்ரானிக்ஸோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல புதுசா மாத்துங்க. எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து பொருட்களும் நல்ல ஆஃபரில் ஈஸியா வாங்க நம்ம ஜோசப் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வாங்க. வண்டலூர் ஜூ அருகில் கொலப்பாக்கம், பெருங்குடி, கந்தன் சாவடி, கோயம்பேடு, நெற்குன்றம். கான்டாக்ட்ஸ் 9176103263. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா, ஒரு ஸ்பெஷலான அக்வாரியம் ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா அக்வாரியா. இது எங்கே இருக்குன்னா அடையார் காந்தி நகரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஷாப்போட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேங்க் செட்டப் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க் செட்டப்பு, மெரைன் டேங்க் செட்டப்பு, பிளான்டன் டேங்க் செட்டப்பு, இந்த மாதிரி டேங்க் செட்டப் எல்லாமே இங்கே வந்து பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ டிஸ்பிளே டேங்க்ஸ் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு மாடல் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ கஸ்டமைஸும் இங்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தேவையான ஆக்சசரிஸும் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸும் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் ஃபிஷ்ஷஸ் தேவைப்பட்டால் கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ராக்ஸு, ட்ரிஃப்ட்வுட், இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் போயிட்டு இங்கே என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, பிளான்டட் டேங்க் எப்படி பண்ணுறாங்க, மெரைன் டேங்க் எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்கள், உங்களை பற்றியும் இந்த அக்வாரியம் ஷாப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், என் பேர் ரூபன். என் பேர் நான் வந்து 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஓகே. நம்ம ஷாப்பு 6 இயர்ஸாக நம்ம ஷாப் இருக்குங்க. 6 இயர்ஸா? நம்ம இது காந்தி நகர் அடையாரில் இருக்குது, மகாராஸ்கூலுக்கு முன்னாடி கிட்டே இருக்குது. ஓகே சார். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் மெரைன் டேங்க்ஸ் எல்லாமே பண்ணுறோம் நாங்கள். டேங்க்ஸ் எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே அக்சசரிஸ் எல்லாமே சப்ளை பண்ணுறோம். ரீட்டெயில் மோஸ்ட் ரீட்டெயில் தான் பண்ணுறோம் இங்கே. ஓகே. இந்த டேங்க்ஸ் கேப்பிங் எல்லாமே பண்ணுறோம் டோட்டலாக. ஓகே. இப்போ வந்து கஸ்டமர் வீட்டுக்கு வந்து பிளான்டட் டேங்க்ஸ் இல்லை மெரைன் செட்டப் டேங்க் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பிளான்டட் டேங்க், சிக்லிட் டேங்க், மெரைன் டேங்க் அதே மாதிரி எல்லாம் ஸ்கிப்பிங் தான் பண்ணிடுவோம். எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபிஷ்ஷஸ்லாம் என்னென்ன சார் நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க? கரண்ட்டாக ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் எல்லாமே சேல்ஸ்க்கு இருக்குது எனக்கு. ஓகே. அப்படி சில ஃபிஷ் கிடைக்காத ஃபிஷ்னா நம்ம ஆர்டர் பண்ணால் வாங்கி கொடுத்துருவோம் நாங்கள். ஓகே. இப்போ சப்போஸ் ஏதாச்சும் மெரைன் ஃபிஷ்ஷஸ் கேட்குறாங்க அப்படின்னா வாங்கி தரலாம். முன்னாடி ஆர்டர் பண்ணாங்கன்னா நீங்கள் வாங்கி பண்ணலாம். ஆமாம். டெலிவரிலாம் அவைலபிளாக இருக்கா சார்? ஆமாம் சார், நீங்கள் நாங்கள் டென்ஸோ மாதிரி புக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம் சார். ஓகே. காசு பே பண்ணிங்கன்னா அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே சார். இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, டேங்க்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபிஷ்ஷஸ் என்னென்ன இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக கொஞ்சம் காட்டுங்க சார். சரிங்க சார். ஸோ இது வந்து பிளான்டட் ஃபெர்டிலைசர் இதெல்லாம். ம். ஓகேங்களா. அது மாதிரி இங்கே லைட்ஸ் இருக்குது, ஸ்டாக் இருக்குது. அது மாதிரி சால்ட்டு, மெரைன் ஃபிஷ் டேங்க்கு தேவையான பொருள்லாம் இருக்குது மேலே. ஓ, மேலே இருக்கிறது மெரைன் டேங்க், மெரைன் சம்மந்தப்பட்ட பொருள். இப்போது லைட்ஸுனா ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்கான லைட்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர், அதுக்கு ஸ்மால் டேங்க்ஸுக்கு தேவையான லைட்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்டாக். ஸோ லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா டேங்க்ஸுக்குமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கிடைக்கும். ஓகே. இதெல்லாம் ஃபில்டர்ஸு, ஏர் பம்ப்ஸு, அப்புறம் இந்த கூலிங் ஃபேன் சொல்லுவாங்க. கூலிங் ஃபேனாக எதுக்கு சார் அது? அது சில ஃபேன் டேங்க் போடும்போது டெம்பரேச்சர் கம்மியானது தான் உங்களுக்கு ஃபேன்ஸ் தான் வரும். அதனால் அந்த ஃபேன் போட்டிங்கன்னா டெம்பரேச்சர் சில்லுனா ஆகும். ஓகே. அது மாதிரி ஃபில்டர், ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் இது. ஓகே. மேக்னெட் கிளீனரு, இன்டர்னல் ஃபில்டர்ஸ் இருக்குது, ஸ்கிம்மர் இருக்குது. ஸ்கிம்மரும் இருக்குது. ஆமாம். அப்புறம் ட்வீசரு, சிசரு, இதுமாதிரி பிராண்டட் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ராக்ஸ் வந்து எனக்கு எல்லா வெரைட்டி ராக்ஸும் ஸ்டாக் இருக்குது. சென்சிபிள் ராக்ஸு, க்ளவுட் ராக்ஸு, லாவா ராக்ஸு, அதுமாதிரி வுட்டு எல்லாமே ஸ்டாக் இருக்குது இங்கே. ட்ரிஃப்ட்வுட்டா சார் இதெல்லாம்? ட்ரிஃப்ட்வுட். ஆமாம். இப்போ இந்த ட்ரிஃப்ட்வுட்லாம் பார்த்தீங்கன்னா இது மெரைனுக்கு போடுவீங்களா இல்லை பிளான்ட் பிளான்ட் டேங்க் போடுற பிளான்ட் இது? இந்த பீட்டா ஃபிஷ்க்கான டேங்க்ஸ் ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது. ஸ்மால் டேங்க்ஸு, அந்த ரவுண்ட் டேங்க்ஸ் இருக்குது, பவுல்ஸ் இருக்குது. இப்போ அந்த டேங்கோட சைஸ் எல்லாம் எவ்வளோ சார் வருது? இதெல்லாம் 6x6, 6 இன்ச் டேங்க்ஸு, 6 இன்ச் பவுல். இது பவுல் கூட 6 ஆமாம், 6 இன்ச் பவுல். ஆமாம். இது மெரைன் டேங்க்ஸ் சார் இது. இந்த ரெசின் ராக்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம் நாங்கள், ஆர்டிஃபிஷியல் கோரல். ஆனால் லைவ் கோரல் யூஸ் பண்ண முடியாது சொல்லிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் கோரல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா வந்து கஸ்டமைசபிள் தான் உங்களுக்கு. இது இது 4 ஃபீட் டேங்க். இது 4 ஃபீட்? அது ஆமாம். இது வந்து நீங்கள் எவ்வளோ சைஸ்னு பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. 2 ஃபீட்டில் ஸ்டார்டிங் பண்ணி எவ்வளோ சைஸ்னு பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. ஸ்டார்டிங்னா 2 ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மெரைன் பொறுத்தவரை 2 ஃபீட் தான் மினிமம் பண்ண முடியும். சரி சார். அதுலேருந்து அப்வர்ட்ஸ் லோன் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. ஸோ எவ்வளோ வேணாலும் அவ்வளோ பண்ணி, 6 ஃபீட்னா 6 ஃபீட், 10 ஃபீட்னா 10 ஃபீட் பண்ணிக்கலாம். அது எப்படி வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் மெரைன் டேங்க் பண்ணுறீங்கன்னா என்னென்னலாம் அதில் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? இதில் வந்து சால்ட்டு ரிசர்வ், வாட்டர் ஃபில் பண்ணி சால்ட் ஆட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. சரி. ஸோ அது ரன் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் ரன் பண்ணணும்.
வாட்டர் மெச்சூர் ஆன அப்புறம் தான் உங்களுக்கு ஃபிஷ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்ஸ் மந்த்ஸ் ரன் பண்ணிட்டு வந்தால் ஃபிஷ் ஆட் பண்ணணுமா? ஓகே ஓகே ஓகே. இதில் வேறு என்ன சம்பு அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா சார்? ஆமாம், இது பேசிக்கு இதில் சம்பு இல்லை, மினிமம் டேங்கில் சம்பு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. சம்பு போட்டால் உங்களுக்கு நல்லா பெட்டர் உங்களுக்கு. ஸோ நார்மலாக இப்போ மெரைன் டேங்க்கு இது பண்ணுறாங்கன்னா சம்பு போட்டால் நல்லதா? சம்பு போடாமல் இருந்தாலும் போட்டிருக்கோம் மினிமலிஸ்டிக் ஸ்மால் டேங்க், 2 ஃபீட் டேங்க், நானோ டேங்க் மாதிரி. இது வந்து 2 ஃபீட் டேங்க், நானோ டேங்க். ஆமாம், இதுலேயும் நீங்கள் சம்பு இது பண்ணி கொடுத்தீங்க? இல்லை, சம்பு கிடையாது, கேனிஸ்டர் ஃபில்டர் தான் வருது. கேனிஸ்டர் தான். ஆமாம். இப்போ இது சார், இப்போ ஒரு டவுட், இப்போது பிளான்ட் டேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்களா? ஆமாம் சார். ஸோ அதில் பிளான்ஸ் வந்து இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு பர்டிகுலராக இந்த பிளான்ஸ் எல்லாம் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா சார்? இல்லை நீங்கள் ஒரு செட் ஆஃப் பிளான்ஸ் தான் போடுவீங்களா? கஸ்டமர் என்ன சொன்னாலும் பண்ணிக்கலாம். சில பிளான்ஸ் வந்து சில்லு தேவைப்படும், வாட்டர் கூலாக தான் க்ரோ ஆகும். சரிங்களா, ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, அது சொல்லுவோம், அது உங்களுக்கு ஓகே. அதெல்லாமே நீங்கள் கைடன்ஸ் கொடுத்துருவீங்களா? பண்ணிக்கலாம் சார், கைட் பண்ணுவோம். சப்போஸ் கஸ்டமருக்கு வந்து என்ன பிளான்ட் போடணும், எப்படி பண்ணணும், எதுவுமே ஐடியா இல்லைன்னா கூட நீங்கள் டிஃபால்ட்டாக எங்களுக்கு செட் ஓகே, டிஃபால்ட்டாக உங்ககிட்ட இருக்கிறது அது நாங்கள் பேசிக்ஸ் கொடுத்துருவோம். கஸ்டமைஸ் பண்ணி சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணி பண்ணிக்கலாம். என்ன சார், சேல் டேங்க் இது. இல்லை, கரண்ட்டாக அந்த அனிபேஸ் பிளான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் சேல்ஸ்? ஆமாம், சேல். ஆமாம், கரண்ட்டாக இருக்கும். இது வந்து கோல்ட் ஃபிஷ் செட்டப் இது. இது வந்து எக்ஸாக்ட் இம்போர்ட் கோல்ட் ஃபிஷ் இது, ஆக்சுவலாக ரேஞ்சு கோல்டு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இது ஒரு மினிமம் செட்டப் தான் இது, ஈஸி டு மெயின்டைன் இது. ஓகே. ராக்ஸ் அண்ட் வுட் வச்சு அழகாக பண்ணிக்கலாம் நீங்கள். இது 5 feet டேங்க் இது. 5 feet டேங்க். ஆமாம். இப்போ இந்த மாதிரி ஃபிஷஸ் போட்டிங்கன்னா இதுக்கு சம்பு போடலாமா இல்லை நம்ம ஃபில்டரே போதுமானதா? ஆ, ஃபில்டர் போதும், கேனிஸ்டர் ஃபில்டர் போட பெட்டர் உங்களுக்கு இதுக்கு. ஓகே. சம்பு தேவையில்லை, ஆனால் கோல்ட் ஃபிஷ் நிறைய அழுகு பண்ணும். ஆமாம், அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். நம்ம இடம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, பண்ணலாம் முடிஞ்சுன்னா பண்ணிக்கலாம். ஆறு கேனிஸ்டர் ஃபில்டரே போதும் நமக்கு. இப்போ இந்த ஃபிஷஸ் சேல்ஸா இல்லை இதுக்கு? சேல், சேல் தான். சேல் தான். டிஸ்கஸ் டேங்க் இது. இது லோடெக் பிளானட் டேங்க் தான் இது. இதில் அனிபியாஸ் வெலஸ் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். ஓகே. 6 feet டேங்க்கு. இதில் வந்து சம்பு வச்சுருக்கோம் பாருங்க. ஓ, சம்பு இருக்கு இதில். ஆமாம். இது எவ்வளோ அடி சார் இது சம்பு? இது 4 feet சம்பு. 4 feet சம்பு. ஆகும். நார்மலாக இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? இல்லை, ஸ்பாஞ்ச் போட்டிருக்கோம், செராமிக் ரிங்ஸ் போட்டிருக்கோம். ம், அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சம்பு போடுறோம்ல, இதெல்லாம் எப்போ எப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கணும்? ஒன்ஸ் இன் இயர் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் சார். இயர்லி ஒன்ஸ்? இயர்லி ஒன்ஸ். அவ்வளோதான். ஆமாம், இது அழுக்கு அந்தளவுக்கு தாங்க பிடிக்கும். அது அப்படியா? ஸோ இந்த மாதிரி செட்டப் கூட நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? ரொம்ப சூப்பராக இருக்குது. இது என்ன டேங்க் சார்? மெரைனா? மெரைன் டேங்க் இது. ப்ரிடேட்டர் டேங்க் சொல்லுவோம் நாங்கள். இது இதில் வந்து உங்களுக்கு ஈல் பார்த்துக்கலாம். ஃப்ரிகர் ஃபிஷ் இது இருக்குது. ஆமாம், ஈல் இருக்குது. ஓ, வித்தியாசமாக இருக்காது. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஈல் அது. இது எப்படி சார், கொஞ்சம் அக்ரஷனாக இருக்குமா? இது அக்ரஷன் ஃபிஷ். ஆமாம், அது தனியாக போட்டிருக்கோம். இப்போ தனியாக தான் போடணும், வேறு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணி போட முடியாது. ஆமாம். இதில் வந்து டாப் ஃபில்டர் போட்டிருக்கோம் டேங்கில். ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டர் இருக்கும். ஆ, அதில் மீடியா போட்டு போட்டிருக்கோம். ஓகே ஓகே, டாப் ஃபில்டர் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் சம்பளம் தேவையில்லையா? இல்லை, இதுக்கு கம்மி ஃபிஷ் இருந்ததெல்லாம் சம்பு போடுவேன். ஓ, நம்ம ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுறது பொறுத்து தான் சம்பு. இது சேல்ஸ் செக்ஷன் சார் இது. ஓகே. இது என்ன ஃபிஷ் சார்? இது ஆஃப்ரிக்கன் திலேபியான்னு சொல்லுவாங்க. ஆ, ஃபிஷிங்கில் தான் போட முடியும். கொஞ்சம் சார் மிக்ஸ் மிக்ஸிங் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபில்டரே பாருங்கள், கடிச்சு கண்ணை பண்ணிச்சு. ஐயோ, என்ன சார் அப்படி படிச்சுங்க, அப்படி பண்ணியிருக்கு. ஐயோ, அந்த மாதிரி பண்ணுறதுனால அதுக்கு ப்ராப்ளம் எதுவும் ஆகாதா? இல்லை, ப்ராப்ளம் ஆகாது, கடிச்சு சாப்பிடாது, அப்படியே துப்பிடும். அது துப்பிடுமா? ஆமாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். ஜீப்ரா ஃபிஷ் ரெகுலராக உங்களுக்கு அது கிடைக்கிறது தான். க்ரீனு பிங்க் நிறைய கலர் சந்திச்சு இருப்போம் மார்க்கெட்டில். இல்லை, நார்மலாக இல்லை நான் இம்போர்ட்டடா சார்? இல்லைலாம் இம்போர்ட்டட் தான், பட் இப்போ வந்து பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க இப்போ. ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குது. ஏஞ்சல், மாலிஸ், மாலியில் பாண்டா மாலி சொல்லுவாங்க. பாண்டா மாலி டபுள் கலரில் இது? டபுள் கலர்.
இந்த ரெயின்போ ஃபிஷ் இது. ரெயின்போ ஆஸ்திரேலியன் ரெயின்போ ஃபிஷ். ஓகே ஓகே. இல்லை மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ சார் இருக்கும் அது? இது ஒரு 3 இன்ச் வரும் சார். அவ்வளோ 3.5 இன்ச் வரும். 3 இன்ச் தான். இது டிஸ்கஸ். இது டிஸ்கஸ் ஸ்மால் ஏஞ்சல் ஸ்டாக் கம்மியாக இருக்கு. ஓகே. ஷார்ட்டில் வாய்ஸ் ஹோட்டல் சொல்லுவாங்க. கொஞ்சம் எக்ஸாட்டிக் எக்ஸாட்டிக் வெரைட்டியாக நல்லா இருக்குது. இது பஞ்சாக்ஸ் சொல்லுவாங்க. எல்லோ நியான் பஞ்சாக்ஸு. ஜம்ப் பண்ணும் நல்லா டேங்க் முடிச்சிருக்கோம். ஜம்ப் பண்ணுமா இது? இது எவ்வளோ சார் சைஸ் வளரும்? இதுதான் இதுதான் வருது. 2 இன்ச் 2.5 இதெல்லாம் சின்ன சின்ன மீன். ஆமாம். இது நியான் டெட்ரஸ். இது காங்கோ டெட்ரா. அப்புறம் டோஃப் நியான் ரெயின்போ எல்லாம் இருக்குது. இதில் ஸோ இதெல்லாம் எக்ஸாட்டிக் வெரைட்டி தானே? ஆமாம் ஆமாம் எக்ஸாட்டிக் தான். பட் இங்கே ப்ரீடிங் பண்ணுறாங்க லோக்கலில். இம்போர்ட் ஆகுது ரெண்டுமே. ரெண்டு ஜீப்ரா ஃபிஷ் சார். இப்போ இந்த கலர்லாம் இன்ஜெக்ட் பண்ண கலர்லாம் இல்லை ஒரிஜினல் கலர் வந்து இப்போ ஜெனட்டிக் லெவலில் அவங்க பண்ணிட்டாங்க. ஓகே. ஜீன்லேயே அதுலேயே கொண்டு வராங்க. ஆமாம். இனிஷியலாக இன்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ ஜெனட்டிக் லெவலில் மாடிஃபை பண்ணிட்டாங்க ஜீனி. அதனால் நேச்சுரலாக வருது உங்களுக்கு. நார்மலாக இந்த கலர் அப்படியே இருக்குமா இல்லை ஃபேட் அவுட் ஆகும்? ஃபேட் ஆகாது. ஃபேட் ஆகாது. ஆகாது. டெட்ரா தான். விடு டெட்ரா இது. ஸோ இது நம்ம லோக்கல் ஃபிஷ் தான். இது லோக்கல் ஃபிஷ் தான் டைகர் பார்ப்ஸ் இருக்குது. ஜியோஃபேகஸ் அது பேர். ஜியோஃபேகஸ் நார்மல் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தானே? ஃப்ரெஷ் வாட்டர் தான். சத்தம் மிக்ஸ் பண்ணி போடலாமா? ஆமாம். சிக்லெட்ஸ் அது. இது கொஞ்சம் ஹார்டி ஃபிஷ் தான் போனால் போட்டிருக்கோம். போடலாம். நார்மலாக இந்த கோல்டு கொய் கார்ப் அது கூட போட முடியாது. போட முடியாது. இது வந்து சிக்லெட் செட்டப் சார். இது ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் போட்டிருக்கோம் நாங்கள். சார் 12 ஃபீட் டேங்கில் தான் நிறைய ஃபிஷ் போட்டிருக்கோம். 12 ஃபீட் அது பா. சூப்பராக இருக்குது சார். என்ன ராக் சார் உள்ள அது போட்டிருக்கீங்க? இது க்ளோட் ராக் சொல்லுவாங்க சார். வீடியோ ராக் க்ளோட் ராக்ன்பாங்க. கிரே கலரில் இருக்கும். இது வந்து பேசிக்காக வந்து கீழே சாயண்ட் போட்டிருப்போம். கொஞ்சம் ஈஸி டு மெயின்டைன் டேங்க். இதுதான் ஈஸி டு மெயின்டைன். ஸ்டேப்பிங்லாம் உங்களுக்கு பிகினர்ஸ் வந்து வைக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ராக் வரும். சாண்டு சாண்ட் அவ்வளோதான். ரெண்டு தான் வரும். சிம்பிளாக இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். சிக்லெட்ஸ் கலர்ஃபுல்லாக கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. இது சம்பு இருக்கா சார் இதுக்கு? ஆமாம் சம்பு இருக்குது. 12 ஃபீட்னா நீங்கள் சம்பு எவ்வளோ கொடுப்பீங்க? 6 ஃபீட் இருக்குது சார். ஓ 6 ஃபீட்டு பாதிக்கு பாதி. ஆமாம். இது ஓகே ஓகே. ஓகே. ஸோ 6 அடி வந்து சம்பு வந்துருக்கு. ஆமாம். 12 ஃபீட்டுக்கு இதுதான் கொஞ்சம் ப்ராப்பர் மரைன் டேங்க். இதுதான் எல்லா ஃபிஷ்ஷும் இருக்கும். எல்லாம் மோஸ்ட்லி டேங்க் இருக்கும், க்ளோன் ஃபிஷ் இருக்கும், டேம்சல் ஃபிஷ் இருக்கும், ஆம்பியாஸு, மூரிஷேடல். இந்த ஃபிஷ்ஷஸ் சேல்ஸா சார்? இது டிஸ்பிளே போட்டிருக்கோம். டிஸ்பிளேக்கு தேவைன்னா கேட்டாங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தரலாம். அரேஞ்ச் பண்ணி தரலாம். இதில் சம்பு இருக்குது. சம்பு இருக்குது. இதில் ப்ராப்பர் சம்பு வித் ஸ்கிம்மர்லாம் போட்டு ப்ராப்பராக இருக்கும். ஓகே. சில்லரும் இருக்குது. இதில் இப்போ கொஞ்சம் சில்லர் இருக்குது. ஓகே ஓகே. சில்லர். ஸோ இந்த மாதிரி செட்டப்போ கஸ்டமர்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ டேங்க் செட்டப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இங்கே டேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில டேங்க்ஸ் வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ் மாடலில் பண்ணணும் கூட இங்கே பண்ணி கொடுப்பாங்க. இல்லை இவங்கக்கிட்ட டிஃபால்ட்டாகவே சம் மாடல்ஸ் இருக்கும், அந்த மாடல்ஸும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே டேங்க் செட்டப்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிருந்தீங்க பிளான்டட் டேங்க் செட்டப் வந்து எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நீங்கள் தாராளமாக இந்த ஷாப் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இங்கே வந்து பிளான்டட் டேங்க்லேருந்து மெரைன் டேங்க், ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க், சிச்சிலேட் டேங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. சிச்சிலேட் டேங்க்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், வேற லெவலில் இருக்குது.
ஸோ நிறைய சூப்பரான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஆக்சசரிஸும் இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரிஃப்ட்வுட், சாண்டு, அப்புறமா ராக்ஸு எல்லாமே இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு அக்வாரியமுக்கு தேவையான எல்லாமே இந்த ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணி, காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள். சென்னையாக இருந்தீங்கன்னா இல்லை ஃபர்தராக உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து டேங்க் செட்டப்லாம் பண்ணி கொடுக்கணும்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.